வணக்கம் மக்கள். இன்னைக்கு நம்ம எமினன்ஸ் இந்த ஷேடோ சீசன் 2 எபிசோட் 1 பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஷேடோவோட குரூப் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. புஷின் ஃபெஸ்டிவலுக்கு அப்புறம் நிலைமை எப்படி இருக்குன்னு எல்லா விஷயத்தையும் அவனுக்கு ஒரு டீட்டெயிலாக ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கல்ட் ஆஃப் டே போலீஸ் இப்போதைக்கு எந்த விதமான ஆக்டிவிட்டிலையும் ஈடுபடலை. ஸோ உங்களோட பிளான் பக்காவாக முடிஞ்சிருக்கு. என்ன தான் இங்கே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாலும் அதே நேரத்தில் லோலெஸ் சிட்டியில் இப்போதைக்கு கொஞ்சம் நாளாக எக்கச்சக்கமான காசு எல்லாமே வந்துட்டு போயிட்டுருக்கு. பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துக்கு எந்த விதமான சட்ட திட்டங்களும் கிடையாது. மூணு பெரிய ஆட்கள் இருக்காங்க, அவங்க தான் மூணு ரீஜனாக லோலெஸ் சிட்டியை ஆண்டுகிட்டு இருக்காங்க. லோலெஸ் சிட்டி எந்த நாட்டுக்கிலையும் வரல, ஒரு தனி ஊராகவே இயங்கிட்டு இருக்கு. பட் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்தால் அது கண்டிப்பாக மற்ற எல்லா நாட்டிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். லோலெஸ் சிட்டியை பற்றி நம்ம ஹீரோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக கேள்விப்படுறான். இருந்தாலும் வழக்கம் போல் இந்த விஷயத்தெல்லாம் வெளியில் காட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு பஞ்சு டைலாக போட்டு தள்ளுறான். லோலெஸ் சிட்டியில் ரத்தத்தை என்னால் ஸ்மெல் பண்ண முடியுதுன்னு சொல்ல அடுத்த செகண்டே எல்லோரும் வானத்தில் இருக்க நிலாவை பார்க்குறாங்க. டோட்டலாக ரெட் கலராக மாறி இருக்கு. ரெட் கலர் மூனை பார்த்ததும் எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பேரழிவு மாதிரி திருப்பி இப்போ நடக்க போகுது, அதுக்கான அறிகுறி தானே. லோலெஸ் சிட்டியில் ரொம்பவே மோசமான ஒரு விஷயம் நடக்க போகுது, அதோட பாதிப்பு இந்த உலகம் ஃபுல்லாகவே இருக்கும். லோலெஸ் சிட்டியில் நடக்க இருக்க ஆபத்தை தடுக்கலாம், நம்ம எல்லாருமே ஒன்றா டீமாக சேர்ந்து செயல்படலான்னு பேசிகிட்டு இருக்க போது நம்ம ஹீரோ, நீங்கள் யாருமே வர வேணாம், நான் மட்டும் தனியாக போய் இதை தடுத்து நிறுத்த போகிறேன்னு சொல்கிறான். என்ன தான் நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்களாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு தனியாக போகிறது ரொம்பவே ஆபத்துன்னு எல்லாருமே பயந்துட்டு இருக்க போது நம்ம ஹீரோ வழங்க போல் இன்னொரு பஞ்சு டைலாக போட்டு தள்ளுறான். நீலா வெள்ளையாக இருக்க போது அந்த அழகை பார்த்து நம்ம ரசிக்கிறோம். ரெட் கலர் மூன் கூட பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. ஸோ கவலைப்பட வேணாம், இந்த பிரச்சனையை நான் தீர்த்துட்டு வரேன். பாய்புல எதுக்காக இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறான்னு பார்த்தா, லோலெஸ் சிட்டியில் எக்கச்சக்கமான இல்லீகலான காசு எல்லாமே இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போகிறது மூலயமா நிறைய காசு ஆட்டை போட்டு வரலான் தான். அப்படியே கட் பண்ணால் லோலெஸ் சிட்டியில் நம்ம கோல்டும் அவனோட பார்ட்னரும் சேர்ந்து ஒரு வாம்பியரோட கதையை முடிக்கலான்னு வந்திருக்காங்க. கிரிம்சன் டவருக்கு வெளில இருக்கிறாங்க. இந்த பேலஸோட ரூலர் பேர் பிளட் குயின். ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோலெஸ் சிட்டியை டோட்டலாக மூணு பேர் ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதில் பிளட் குயினும் ஒருத்தவங்க. அந்த ஊரில் இருக்க மக்கள் கூட அந்த பேலஸ் கிட்ட வரத்துக்கு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. இந்த பைபிளிங்க உள்ளே போகலான்னு பார்க்க போது அங்கே இருக்கிற செக்யூரிட்டி வந்து அவங்கள தடுத்து நிறுத்துகிறான். பிளட் குயினை பார்க்குறதுக்கு அவங்களோட பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் உள்ளே வர முடியும்னு சொல்ல, பதிலுக்கு நம்ம கோல்டு, நான் ஒன்று அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்காக வரல, அவளோட கதையை முடிக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறான். அப்படியாப்பா தம்பி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒன்ன மாதிரியே தான் நானும் ஓவராக சீன் போட்டு இவங்க கூட சண்டை போடலான்னு இந்த இடத்துக்கு வந்தேன். ஆனால் என்ன இப்போ அவங்களோட சர்வண்ட்டாக மாற்றி வச்சுருக்காங்க. இவனோட பேர் ஒயிட் டெவில். இதை கேட்டதும் கோல்டு அவனோட பார்ட்னரும் கொஞ்சம் பயப்படுறாங்க. காரணம், இவன் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான வாரியர். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போயிட்டான், பயபுல இந்த இடத்துல தான் வந்து மாட்டிகிட்டு இருக்கான்னு இப்போ தான் இவங்களுக்கு விஷயமே புரியுது. அவனோட ஒரு கையை பிரித்து எடுத்து அவன் இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியாத மாதிரி அவனோட உடம்பு ஃபுல்லாமே செயின் போட்டு இந்த பேலஸோட லாக் பண்ணி வச்சுருக்காங்க. பயபுல இப்போ அவனோட வாழ்க்கையை இந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டியாக ஓட்டிகிட்டு இருக்கான். பிளட் குயினை எகுத்து சண்டை போட்டனால நான் தான் இந்த உலகத்திலே பெரிய முட்டாளுன்னு நினச்சேன். ஆனால் என்னோட வார்னிங்கை கேட்டு கூட நீங்கள் போகாமல் இருக்கிறீங்களே, நீங்கள் தாண்டா என்னோட பெரிய முட்டாள்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அந்த பயப்பிள்ளைங்களை பொட்டலாம் கட்டுறான். நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ அவனோட அக்கா கிளேர் கூட இப்போ லோலெஸ் சிட்டிக்கு வந்திருக்கான். கிளேர் ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கா, கூடவே நம்ம காங்கேவும் கூட்டிகிட்டு வந்திருக்கா. பிரச்சனை எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் புஷின் ஃபெஸ்டிவலை திருப்பி கண்டினியூ பண்ணியிருக்காங்க. நடந்த ஃபெஸ்டிவலில் கிளேர் ஜெயிச்சிட்டான். அதுக்கப்புறம் லோலெஸ் சிட்டியில் இருக்க சில வாம்பியரை போட்டு தள்ளுறதுக்கான பொறுப்பை கொடுத்துருக்காங்க. கூடவே நம்ம காங்கேவையும் கூட்டிகிட்டு வந்திருக்கா. காங்கேவை கூட கூட்டிகிட்டு வந்திருக்கிறதுக்கான காரணம், கிளேர் செய்ய போகிற மிஷின் எல்லாத்துலேயுமே நம்ம காங்கேக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு அது மூலயமா வருங்காலத்தில் ரெக்கமெண்டேஷன் மூலயமா அவனுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கலான்னு. ஆல்சோ நம்ம ஹீரோவை விடாமல் அவனோட காலரை பிடிச்சி கிளேர் கூட்டிகிட்டு வந்ததுக்கான காரணம், கொஞ்சம் நேரம் மட்டும் நான் அவனை பார்க்காம விட்டால் இந்த ஊருக்குள்ளே கண்டிப்பாக நீ தொலைஞ்சு போயிடுவானு. ரோட்டில் நடந்து வந்துகிட்டே இருக்க போது ஒரு பிஸ்னஸ் மேன் நம்ம கிளேரை பார்த்து, என்கிட்ட ஒரு புது பொருட்கள் வந்திருக்கு, அதை வாங்கிக்கிறதுக்காக நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்ல, ஓகேன்னு நம்ம கிளேரை செக் பண்ணி பார்க்குறா. என்னென்னு பார்த்தா நேற்று ராத்திரி இந்த இடத்துக்கு வந்து சண்டை போட்ட கோல்டும் அவனோட பார்ட்னரையும் தான் அடிமையாக பிடிச்சி வச்சுருக்காங்க. பயபுள்ளைங்க இந்த ஊரை பற்றி சரியாக புரிஞ்சிக்காமல் சீன் போட்டு சண்டை போட்டு இப்போ அடிமையாக சிக்கி கிடக்கிறாங்க. இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறதுல எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லைன்னு கிளேர் சொல்கிறா. ஆல்ரெடி எனக்கு தேவையான ஒரு நாய்க்குட்டி நான் கூடவே வச்சுருக்கேன், யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை தான். ஆல்சோ நம்ம ஹீரோக்கு அவங்கள பார்க்க போது ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. நெக்ஸ்ட்டு கிளேர் ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ண போன அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ ரொம்பவே போர் அடிக்குதுன்னு ரூமை விட்டு வெளில வந்துட்டு தெரு ஓரமாக ஒரு கடையில் போண்டா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க அந்த நேரத்தில் அவனோட பர்ஸை ஒரு பைப்பில் ஆட்டையை போட்டு போகிறான். உடனே நம்ம ஹீரோ அவனோட ஸ்லைம் சக்தியை யூஸ் பண்ணி அவனோட பர்ஸையும் ஆட்டையை போடுறான். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம ஹீரோட பர்ஸை ஆட்டையை போட்டேன், ஆட்டையை போட்டவங்களோட பர்ஸை நம்ம ஹீரோ ஆட்டையை போட்டுக்கிட்டே இருக்கான். யார் ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோட காசை எடுக்கிறாங்களோ பதிலுக்கு அவங்களோட காசையும் சேர்த்து எடுத்துகிட்டு இருக்கான். ஹீரோக்கு இதில் ரொம்பவே சந்தோஷம். இந்த ஊருக்கு வந்து நான் ஒன்றுமே பண்ணல, சும்மா ரோட்டில் நடந்து போய்கிட்டு தான் இருக்கிறேன், அதுக்குள்ளே இவ்வளோ காசை நான் சம்பாரிச்சிட்டேன்னு.
நெக்ஸ்ட் ஒரு சந்தில மூணு பேர் ஒன்னா சேர்ந்து கீழே கிடக்கிற ஒரு கோயில பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மூணு பேருக்கும் இன்னைக்கு நாளில் எக்கச்சக்கமான பிரச்சனை எல்லாமே நடந்தனால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக பைபிளிங்க இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க. கரெக்டாக அந்த நேரமாக பார்த்து நைட்டாக மாற ரெட் மூன் வெளில வர அந்த ரெட் மூன்லேருந்து எக்கச்சக்கமான மேஜிக் சக்தி வெளிப்படுறத நம்ம ஹீரோவால் உணர முடியுது. ரெட் மூன்லேருந்து வெளிப்படுற அந்த அமானுஷமான சக்தி கோயில் மேலே பட்டதும் கோயிலோட உண்மையான சக்தி ஆக்டிவேட் ஆகி பல மடங்கு அதிகமாகிட்டே இருக்க போது பக்கத்தில் இருக்க பயபிள்ளைங்க எல்லாருமே கடிக்க ஆரம்பிக்குது. அது யாரெல்லாம் கடிக்குதோ அந்த பயபிள்ளைங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கோயிலாக மாறிக்கிட்டு இருக்கானுங்க. அடுத்து அந்த கோயில் நம்ம ஹீரோ நோக்கி வந்துட்டு இருக்கப்போ வந்து அந்த கோயிலை பார்த்து அவன் சிரிக்கிறான். என்னோட சக்தியை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான சான்ஸ் இப்போ கிடைச்சிருக்கு. இந்த கோயிலோட கதையை முடிச்சு இந்த ஊர் மக்களை நான் காப்பாற்றலாம். ஆனால் யார் இந்த கோயிலை போட்டு தள்ளுறான்னு ஒரு பெரிய மிஸ்ட்ரியாகவே இருக்கும். நம்ம ஹீரோ இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கா அதே நேரத்தில் கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோ பக்கத்தில் வருது. உடனே ஒரு பொண்ணு அங்கே வந்து அந்த கோயிலோட கதையை முடிச்சு நம்ம ஹீரோவை காப்பாற்றுறா. இந்த பொண்ணு பேர் மேரி. இவங்க ஒரு ஏன்ஷியன்ட் வாம்பையர் ஹண்டர். காகியை பார்த்து சொல்கிறா, ஓ உயிர் மேலே உனக்கு ஆசை இருந்தால் ஓடி போயிடு, வெறித்தனம் ஆரம்பிச்சிடுச்சு, ரெட் மூன் வெளியில் வந்துடுச்சு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு நேரம் இல்லை. அவள் சொல்கிற ஒரு ஒரு டைலாக்கும் நம்ம ஹீரோ திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த டைலாக்லாம் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு மீட்டிங்கை முடிச்சுட்டு கிளார் திருப்பி அவளோட ஹோட்டலுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துல காணோம். அதை பார்த்ததும் கிளார் பயங்கரமாக இப்போ டென்ஷன் ஆகிட்டா. பக்கத்து ரூமில் இருக்க ஒரு பொண்ணு கோயிலாக மாறி அங்கே இருக்கிற ஒரு பைபிளையை போட்டு தள்ள ட்ரை பண்ண போது கிளார் அந்த கோயிலோட கதையை முடிக்கிறா. என்னோட தம்பி என்னை பார்த்தியான்னு கேட்க, அப்படி நான் யாரையுமே பார்க்கலன்னு அந்த பைபிளை சொன்னதும் நம்ம ஹீரோவை தேடி இப்போ கிளார் வெளில கிளம்புறா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ கூட படிக்கிற ரெண்டு பயபிள்ளைங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ ஜாலியாக டைமை ஸ்பெண்ட் பண்ணலான்னு பயபிள்ளைங்க நினச்சிக்கிட்டே இருக்க அந்த நேரத்தில் ரோடு ஃபுல்லாமே எக்கச்சக்கமான கோயில்ஸ் இருக்கதை பார்த்ததும் பயத்தில் அவனுங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. பயபிள்ளைங்க மேட்டர் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கானுங்க. நெக்ஸ்ட்டு அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு இப்போ ரொம்பவே டயர்டாக இருக்கிறா. வெளில சத்தம் கேட்குதுன்னு எட்டி பார்த்தா ஊர் ஃபுல்லாமே எக்கச்சக்கமான கோயில்ஸாக இருக்குது. இப்போ ஒரு வயசான கோயில் அவளோட ரூமுக்கு வந்து அவளை கடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. டக்கு நம்ம ஷேடோ அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து அந்த கோயிலோட கதையை முடிச்சு அந்த பொண்ணை காப்பாற்றுறான். நீ யாருன்னு கேட்க என்னோட பேர் ஷேடோன்னு சொல்லிட்டு பயபுள்ள மேரி என்னென்னா பஞ்சு டைலாக் சொன்னாலோ அது எல்லாத்துமே இந்த பொண்ணுக்கிட்ட அவனோட சொந்த டைலாக் மாதிரி சொல்லிட்டு போகிறான். உயிர் மேலே ஆசை இருந்தால் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு, வெறித்தனை ஆரம்பிச்சிடுச்சு, ரெட்மூன் வெளில வந்துடுச்சு, நம்மளுக்கு அதிகமாக டைம் இல்லை. ஷேடோ அந்த இடத்த விட்டு கிளம்பினதுக்கப்புறமா அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வர இங்கே என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்க போது ஷேடோன்னு ஒருத்தன் வந்து என்னை காப்பாற்றின விஷயத்தை அவள் சொல்கிறா. இந்த ஷேடோ பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்க அந்த பொண்ணு நம்ம ஷேடோ ரொம்பவே மோசமானவனு சொல்கிறா. புஷின் ஃபெஸ்டிவலில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த பெரிய கலவரத்துக்கு அவன் தான் காரணம். ஒரு மோசமான பெரிய ஆளோட கதையை கூட அவன் முடிச்சுட்டான். ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன், ரொம்பவே மோசமான கிரிமினல்னு. ஆனால் ஷேடோவை பார்க்க போது ஒரு கிரிமினல் மாதிரி இல்லைன்னு இந்த பொண்ணு நம்புறா. ஆல்சோ அவள் சேர்த்து வச்சிருக்க காசு எல்லாமே எடுத்துகிட்டு இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போகலான்னு இப்போ அவள் முடிவெடுத்துட்டா. நெக்ஸ்ட் ஊருக்குள்ளே நடக்கிற எல்லா கலவரத்தையும் யுகியுமே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்தோட மூணு ரூலரில் அவங்களும் ஒரு மெம்பர். நெக்ஸ்ட் ஊருக்குள்ளே நடக்கிற கலவரத்தில் ஆல்ரெடி சில பேர் அவங்களோட உயிரை விட்டுட்டாங்க. கிளார் இப்போ ஒரு பொணத்தை பிடிச்சிக்கிட்டு என்னோட தம்பி போய் சேர்ந்துட்டேன்னு அழுதுகிட்டு இருக்க போது அந்த இடத்துக்கு மேரி வரா. உன்னோட தம்பி எப்படி இருப்பானு மேரி விசாரிக்க. காகியை பற்றி கிளார் எல்லா விஷயங்களையும் டீட்டெயிலாக சொல்கிறான். அவனோட ஹைட்டு, முடி, கண்ணோட கலர் எல்லாமே. அப்படின்னா இங்கே இறந்துருக்கிறது உன்னோட தம்பி கிடையாது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அப்படிப்பட்ட ஒரு பயபுலியை நான் காப்பாற்றினேன். கோயில் அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு கிட்ட வரப்போது பயமே இல்லாமல் அவன் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். கிளார் கண்டிப்பாக அது என்னோட தம்பியை ஏற்க முடியாதுன்னு சொல்கிறா. என்னோட தம்பி பயத்தில் எப்பயுமே அழுதுகிட்டு தான் இருப்பான், சிரிக்கிறான்னா கண்டிப்பாக அது வேற ஒரு ஆளாக தான் இருக்கணும். அப்படின்னா ஓகே, ஓ தம்பியோட உருவத்தில் இருக்கிற வேற ஒரு பைபிளியை பார்த்தேன், அவன் உன்ன உயிரோட தான் இருக்கிறான், ஆனால் அவனை கிரிம்சன் டவருக்கு கொண்டு போயிட்டாங்க. மோசமான வாம்பையரான பிளட் குயின் இருக்கிறது அந்த கிரிம்சன் டவரில் தான். அவளுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக தான் உன்னோட தம்பியை உயிரோட பிடிச்சிட்டு போயிருக்காங்க. கடந்த 1000 வருஷமாக பிளட் குயின் தூங்கிட்டு இருக்கா. அவளை திருப்பி எழுப்புறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான மேஜிக் பவர் கிடைச்சிருக்கு. வானத்தில் இன்றைக்கி ரெட் மூன் வந்திருக்கனால அந்த மேஜிக் பவர் இருக்குது. அதே நேரத்தில் அவளுக்கு சில பேரோட உயிரை சாக்ரிஃபைஸாக கொடுக்கணும். அதனால தான் நிறைய பசங்களை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அதில் உன்னோட தம்பியும் ஒருத்தவன். மேரியோட டார்கெட் பிளட் குயின்னு விஷயத்த சொல்கிறா. நான் ஒரு வாம்பையர் ஹண்டர். அதே நேரத்தில் நம்ம கிளார் காகியவை காப்பாற்றுறதுக்காக டவருக்கு போகிறதா சொல்கிறா. ரெண்டு பேரும் டவருக்கு போகிறதா இருக்கனால ஒன்றா சேர்ந்து செயல் பண்ணலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற எக்கச்சக்கமான கோயில்ஸோட கதையை முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஆல்சோ பேலஸ்குள்ளே போகிறதுக்கு ஒரு சீக்ரெட்டான வழி கூட நம்ம மேரிக்கு தெரியுமா. நெக்ஸ்ட்டு ஜகர்நாட் பாய்போலியோட என்ட்ரி. இந்த இடத்த ரூல் பண்ணிகிட்டு இருக்க மூணு பேரில் இவனும் ஒருத்தவன். நெக்ஸ்ட் ஊருக்குள்ளே நடக்கிற கலவரத்தை கட்டுப்படுத்துறதுக்காக சில சோல்ஜர்ஸ் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் அவங்களோட உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்காங்க. கோயில்ஸோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்கனால இவங்களால சரியாக கண்ட்ரோல் பண்ண முடியல. கரெக்டாக அந்த நேரமாக பார்த்து நம்ம தலைவர் ஷேடோ அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுத்து கோயில்ஸோட கதை எல்லாத்தையுமே முடிச்சு இவங்கள காப்பாற்றுறான்.
மேரி சொன்ன அதே பஞ்சு டைலாக்கை திருப்பி இவங்க கிட்டேயும் சொல்கிறான். இவங்க ஷேடோ தான் விஷயம் அவங்களுக்கும் தெரியுது. இப்படிப்பட்ட மோசமான கிரிமினல் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கான், ஆல்சோ இந்த கலவரத்துக்கும் இவனுக்கும் என்ன சம்மந்தமாக இருக்குன்னு வேற ஒரு பெரிய குழப்பம் இப்போ ஏற்படுது. நெக்ஸ்ட்டு வேம்பையரான கிரிம்சன் தான் ஊருக்குள்ளே பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி எல்லாருமே கோயிலாக மாற்றிட்டு இருக்கான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி பிளட் குயினை திருப்பி உயிரோட கொண்டு வரதுக்காக இவங்களோட பிளானுக்கு முக்கியமாக ரெண்டு பேர் தடையாக இருப்பாங்கன்னு அவங்களோட அசிஸ்டன்ட் சொல்கிறான். ஒன்று யுக்கிமே, ஒன்று ஜகர்நாட். அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க. ஊருக்குள்ளே இருக்க கோயில்ஸோட கதை எல்லாத்தையுமே அவங்க முடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயமாக பார்த்து அவங்க ரெண்டு பேரும் தற்செயலாக மீட் பண்ண உடனே அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளே இப்போ சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்க ரெண்டு பேரும் ஏ அளவுக்கு ஸ்ட்ராங்கானவங்களாம் கிடையாது. அவங்கள நான் ஈஸியாக சமாளிச்சிருவோன்னு கிரிமின்சன் சொல்ல நம்மளுக்காக இன்னொரு பிரச்சனையும் காத்துட்டு இருக்கேன்னு அசிஸ்டன்ட் சொல்கிறான். யாருன்னு பார்த்தா நம்ம தலைவன் ஷேடோ. எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் அவன் இந்த பிரச்சனைக்குள்ளே வந்தானே கிரிம்சனுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். யூகிமே அண்ட் ஜகர்நாட் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க விஷயத்தை நம்ம தலைவன் ஷேடோ வானத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கான். எதுவுமே மாறலை, மாறவும் மாறாது. எப்பயுமே யாராவது ஒருத்தவங்க ஒரு பிரச்சனையை உருவாகிட்டே இருப்பாங்க. இந்த உலகத்தை அவங்களோட கண்ட்ரோலில் எடுத்துக்கலான்னு பார்ப்பாங்க. ஒருத்தவங்களோட சுயநலத்துக்காக அவங்க உருவாக்குற பிரச்சனைனால பல அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவாங்க. எப்படி இந்த உலகம் மாறலையோ அதே மாதிரி நானும் மாற மாட்டேன். எமினன்ஸ் அண்ட் ஷேடோ ஆகிற என்னோட ஜேர்னி கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜகர்நாட் அண்ட் யுகிமே ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க போது அந்த சண்டைக்கு நடுவில் நம்ம ஷேடோ என்ட்ரி கொடுக்குறான். யார்ப்பா நீனு ஜகர்நாட் கேட்க, நான் தான் ஷேடோன்னு சொல்ல அதோட இந்த எபிசோடு முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.